நம்ம வந்து ஒரு சைக்கிள் டயரை போட்டு கொடுத்துருக்கோம். கரடு முரடான நம்மளோட தோட்டத்திலும் ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். கூல் பேக் மாதிரி பின்னாடி மாட்டிக்கலாம். இன்ஜின் வந்து டைரக்டா முதுகுக்கு பின்னாடி வந்துடும். அதுக்காக இந்த ட்ராலி எடுத்தாக்க நம்ம யூஸ் அழகா தள்ளிட்டு போய் போட்டுக்கலாம். எங்க வேணா தள்ளிட்டு போய்க்கலாம். இதுலயே மூவ் பண்ணிக்கலாம். இல்ல ஆக்சிலேட்டர் இதுலயே கொடுத்துருக்கோம் சார். சோ ஹேண்ட்லிங்க்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆமாங்க, இது வந்து மினி வீடருங்க சார். ஓகேங்க, களை எடுக்கிற மிஷின். களை எடுக்கிற மிஷினுங்க. காய்கறிங்க, பூச்செடிங்க இது மாதிரி இடத்துல இது நிறைய யூஸ் பண்றாங்க. ஹில் ஸ்டேஷன்ஸ் நிறைய யூஸ் பண்றாங்க. இந்தியாலே ஃபர்ஸ்ட் டைம் மொபைல் போனுக்கு, ஃபிரிட்ஜுக்கு, வாஷிங் மிஷின்ல இஎம்ஐ கொடுக்கிற மாதிரி நம்ம பிரஷ் கட்டர்ஸ்க்கும் பவர் வீடர்ஸ்க்கும் இஎம்ஐ பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோக்காக நம்ம கோயம்புத்தூர்ல லொகேட் ஆயிருக்கக்கூடிய கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்திருக்கோம். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா விவசாயிகளோட வேலைகளை சுலபப்படுத்துறதுக்கு தேவையான கருவிகள் எல்லாமே மேனுபேக்சர் பண்ணி வந்து செயல் பண்ணிட்டு என்ன பார்க்க போறோம். ஒரு சின்ன மினி வீடு எடுத்தாகஸ் மூணுமே பார்க்க போறோம். சூப்பர். இது வந்து விவசாயிகளுக்கு மட்டும் தான், அதாவது ஒரு தோட்டம் வச்சிருக்கவங்களுக்கு மட்டும் தானா இல்ல வீட்டு யூஸ்ல இருக்கவங்களுக்கும் செட் ஆகும்? பிரஷ் கட்டரை பொறுத்த அளவுக்கு எங்கெல்லாம் களை முளைக்குமோ அங்க எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். களைங்கிறது இன்னைக்கு நம்ம வீட்லயும் சரி, இப்ப நம்ம கம்பெனி சுத்தியே முளைக்குது, கம்பெனி குழியே முளைக்குது. ஒன்ஸ் மழை பெஞ்சு முடிஞ்சாலே களை எங்கிருந்து வருது எல்லாம் சல்னு வந்துருது. ஹைவேஸ் எல்லாம் பார்த்தா நல்ல ரோட்ல கூட வெட்டிட்டு பிரஷ் கட்டர் வந்து கம்பல்சரி ஒவ்வொரு வீட்லயுமே இருக்க வேண்டிய ஒரு மிஷின். சூப்பர். சோ இந்த வீடியோ வந்து விவசாயிகளுக்காக மட்டும் கிடையாது, ஜெனரலா நீங்க ஒரு சின்னதா ஒரு தோட்டம் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்குமே இது யூஸ் ஆகும். சோ அப்படியே ப்ராடக்ட்ஸ் பாத்துறலாங்களா சார்? யூஷுவலா பிரஷ் கட்டர்னா அந்த மாதிரி இருக்கும், இது என்ன சார் வித்தியாசமா இருக்கு? காலம் காலமா பிரஷ் கட்டர் அதே மாதிரி தான் இருந்துச்சுங்க சார். எங்கிட்ட நிறைய விவசாயம் கம்ப்ளைண்ட் பண்ணது ரெண்டு, ஒண்ணு வந்து லேடிஸோ இல்ல ஓல்டு பீப்புளோ யூஸ் பண்றப்ப, இல்ல நார்மலா இப்ப யங்ஸ்டர்ஸே யூஸ் பண்றப்பன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சைட்ல பிரஷ் கட்டர் போட்டு யூஸ் பண்றப்ப நம்ம என்னதான் வைப்ரேஷன் இல்லாம இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கட்டத்துல ஷோல்டர் பெயின் வருதுங்க. அந்த ஷோல்டர் பெயினை போக்குறதுக்காக இந்த ட்ராலி அட்டாச்மெண்ட் பண்ணிருக்கோம். சில பேர் இம்போர்ட்டட் ட்ராலி எல்லாம் கொடுக்குறாங்க, இம்போர்ட்டட் ட்ராலியும் டயரை இத்தனும் தான் கொடுப்பாங்க, அது ஒரு சின்ன கல்லுங்கோட ஏறி இறங்காது. பட் நம்ம வந்து ஒரு சைக்கிள் டயரை போட்டு கொடுத்துருக்கோம். கரடு முரடான நம்மளோட தோட்டத்திலும் ஈஸியா மூவ் பண்ணிக்கலாம். எத்தனை நேரம் யூஸ் பண்ணாலும் ஷோல்டர் பெயின் நமக்கு எந்த எஃபெக்ட் ஷோல்டர் பெயின் எதுவுமே வராது. இன்ஜினோட ஹீட்டும் நம்ம கடிக்காது, அதுக்காக இங்க ஷீட் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ட்ராலி அட்டாச்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம பிரஷ் கட் லைவா டெமோ பார்க்க போறோம். அந்த ட்ராலி அட்டாச்மெண்ட் கூட நம்ம நைலான் ட்ரிமர் போட்டுருக்கோம். கீழே வரைக்கும் நீங்க போட்டு அடிக்கலாம். கீழே நீங்க தரையிலேயே அடிச்சாலும் பிளேடோ இன்ஜினோ ஷாஃப்டோ எதுவுமே அடி வாங்காது, அந்த த்ரெட் மட்டும் தான் போகும். உங்களுக்கு லைவா பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். யூஸ்வலா நீங்க ரோடு சைட் எல்லாம் பார்த்தோம்னா எல்லா ஹைவேஸ் கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் தோல் சம்மந்த் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இது ஈஸியா ட்ராலியில பண்றப்ப ஒர்க்கும் ஈஸியா இருக்கும், உங்களுக்கு டயர்டும் இருக்காதுங்க. லைவா டெமோ பார்க்கலாங்க. $4,500
சோ பிரஷ் கட்டர் வந்து ஜெனரல் ரெண்டு மாடல் இருக்குங்க சார். ஒன்னு வந்துட்டு 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் சொல்லுவோம், 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் சொல்லுவோம் இன்ஜின்ல. ஒன்னு சைடு பேக் 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 னு சொல்லுவாங்க. சோ ரெண்டு மாடல் தான் பிரஷ் கட்டர்ஸ் இருக்குங்க. இதுல நம்ம கொடுத்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தனா 2 ஸ்ட்ரோக்ல 52 சிசி திறன் கொண்ட இன்ஜின் கொடுத்துட்டு இருக்கோம், பெட்ரோல் இன்ஜின். சோ இந்த பிரஷ் கட்டர் வச்சு ஒரு விவசாயியோ இல்ல வீட்ல இருக்கங்களோ அவங்களே வந்துட்டு கம்ப்ளீட்டா எங்கெல்லாம் களை முளைக்குதோ அந்த களை தேவையில்லாத செடிங்க எல்லாத்தையும் வெட்டிக்கலாம். அவங்க ஒரு ஆட்டு பண்ணையோ மாட்டு பண்ணையோ வச்சிருந்தாங்க, தீவன புழு இதே பிரஷ் கட்டர் மூலமா வெட்டிக்க முடியும். இந்த பிரஷ் கட்டர மல்டி பர்பஸா நாங்க டிசைன் பண்ணிருக்கோம். இந்த ஒரு ஒரு பிரஷ் கட்டரும் என்ன அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கு லைவா பார்க்கலாம். ஓகே, இப்போ இதுல எத்தனை வேலைகள் பண்ண முடியும் சார்? ஒரு சரி, இப்போ வரைக்கும் நம்ம லான்ச் பண்ணிக்கிற 8 ல இருந்து 9 அட்டாச்மெண்ட் நம்ம லான்ச். இந்த ஒரு பிரஷ் கட்டர் 9 வேலை பண்ணிக்கலாம். ஓகே சார், அப்படியே ஒவ்வொரு டெமோ பார்த்தலாம் சார். இது வந்து ஒரு சின்ன வாட்டர் பம்ப் சார். ஒரு சின்ன ஒரு தொட்டியில இருக்க தண்ணி நம்ம வெளியேற்றணும் அப்படினா நம்ம இந்த பிரஷ் கட்டர் மூலமாவே வெளியேத்திக்க முடியும். தொட்டியிலோ குளத்திலோ இருக்க தண்ணி வெளியேற்றணும் அப்படினா சின்ன லெவல் இருக்கிறதுக்கு இந்த பம்பே போதுமானதா இருக்கும். ஒரு டெமோ பார்த்தலாம். தயவா பார்த்தலாம். இப்போ நம்ம வாட்டர் பம்ப் அட்டாச்மெண்ட் பார்த்தோங்க. அதுக்கப்புறம் இதுதான் அந்த வெட்டிலர் அட்டாச்மெண்ட் சொன்னீங்க. சாயில் ரொம்ப ஹார்டாக இருக்கும். இந்த வெட்டிலர் அட்டாச்மெண்ட் வந்து பார்த்தோம்னா இந்த டைரக்ஷன் சுத்தம். ஓகே, ஸோ சாயில் ரொம்ப ஹார்டாக இருக்கிறது லூஸ் பண்ணி விட்றக்கு சாயில் லூஸ் பண்ணி. எதுக்கு சார் யூஸ் பண்ணுவாங்க அது? எந்த களை எடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சாயில் லூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கல்டிவேஷன் முடிச்சு அடுத்த கல்டிவேஷன் நீங்கள் விதை வைக்கிற சாயில் லூஸ் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். களைங்க நிறையா இருந்தாலும் களை எடுக்கிறதுக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க, ஸோ இது வந்து ஹெச் ட்ரிம்மருங்க சார். வீட்டில் இருக்க செடி எல்லாத்தையும் வந்து நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். கார்டன் இருக்க செடி எல்லாம் இருந்துச்சுன்னா அதை நம்ம ஷேப் பண்ணுறதுக்காக ஹெச் ட்ரிம்மர். ஸோ இது வந்து கல்டிவேட்டர் அட்டாச்மெண்ட்டுங்க சார். ஸோ இந்த கல்டிவேட்டர் அட்டாச்மெண்ட் கூட வீட்டர் அட்டாச்மெண்ட் வேணாலும் கஸ்டமர் வாங்கிக்கலாம், கல்டிவேட்னாலும் வாங்கிக்கலாம், இது வேணாலும் அவங்க வாங்கிக்கலாம். ஓகேங்க, அண்ட் இந்த இது எதுக்காகங்க? ஸோ இது வந்து நைலான் ட்ரிம்மருங்க சார். நைலான் ட்ரிம்மர் எதுக்காகனா எங்கே இப்போ நம்ம விவசாய தோட்டத்துலையோ அங்கெல்லாம் வந்து கல் அதிகமாக இருக்கும். அந்த கல் அதிகமாக இருக்கப்போ இது மாதிரி ஸ்டீல் பிளேடு போட்டாங்க அப்படின்னா கல்லில் ஸ்டீல் பிளேடு அடிச்சது அப்படின்னா அந்த இம்பாக்ட் டைரெக்டாக ஷாஃப்ட்டுக்கு போய் ஷாஃப்ட் வந்து இன்ஜினில் கனெக்ட் ஆயிருக்கும். இன்ஜின் கனெக்டிங் ராட்லேருந்து எல்லாமே உங்களுக்கு டேமேஜ் ஆயிரும். ஸோ எங்கெல்லாம் கல் அதிகமாக இருக்கும் அங்கெல்லாம் நைலான் ட்ரிம்மர் போட்டு ஓட்டுறப்ப இந்த நைலான் த்ரெட்டு மட்டும் தான் நமக்கு போகும், த்ரெட்டை நீங்கள் மாற்றிக்கலாங்க. ஸோ அந்த கரசல் காடுமாங்களா அந்த மாதிரி இடத்துலாம் இது யூஸ் ஆகும். ஆமாம் சார், எங்கெல்லாம் கல் அதிகமாக இருக்கும் ஜென்ரலாக இதான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து நார்மலாக கொடுக்குற 2 teeth பிளேடுங்க சார். ஓகேங்க, ஸோ இது வந்து வீடர் அட்டாச்மெண்ட்டுங்க சார். ஸோ பிரஷ் கட்டர் கூட வீடராக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க, களை எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் சார். இப்போ பிரஷ் கட்டர் இத்தனை நாள் சைடு பேக் பார்த்தோம் சார். சைடு பேக்கே முன்னாடி சொன்ன ரெண்டு மாடல் இருக்கு, சைடு பேக் ஒன்று பேக் பேக் ஒன்று. இங்கே இருக்கிறது வந்து பேக் பேக். இது அப்படியே பின்னாடி பார்த்தாலே தெரியும், ஸ்கூல் பேக் மாதிரி பின்னாடி மாட்டிக்கலாம். இன்ஜின் வந்து டேரெக்டாக முதுகுக்கு பின்னாடி வந்துடும். ஓகே, ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். லோடு வந்து ஈவனாக ரெண்டு ஷோல்டர்லையுமே, நீங்கள் சைடு பேக்னா ஏதோ ஒரு ஷோல்டரில் லோடு இருக்கும், இது லோடு ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிடும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த கனெக்டிங் ராட் ஷாஃப்ட் வந்து ஃப்ளெக்சிபிளாக கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் இந்த வீடர் அட்டாச்மெண்ட்டோ ஹெவியான அட்டாச்மெண்ட்ஸ் போடுறதுக்கு இப்போ யூஸ் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு லோடு வராதுங்க. ஸோ இப்போ ப்ரைஸுன்றது எவ்வளோ வரும் சார்? ப்ரைஸுங்கிறது நம்ம சைடு பேக் பிரஷ் கட்டுறங்க சார். 2 ஸ்ட்ரோக்கு 52 சிசி வித் 3 அட்டாச்மெண்ட் நம்ம ஃப்ரீயாக கொடுத்துறோம். என்னென்ன பார்த்தா நைலான் ட்ரிம்மர், 80 teeth பிளேட், ரவுண்ட் ஒரு பிளேடு வரும், அந்த பிளேடு ஒரு 2 teeth பிளேடுங்க. இது மூணுமே நம்ம சைடு பேக் பிரஷ் கட்டர் கூட ஃப்ரீயாக கொடுத்துருவோம். பிரஷ் கட்டருக்கு மேஜராக தேவைப்படுறது இந்த விஷயமா தான் இருக்கும். அது மூணுமே நம்ம ஃப்ரீயாக கொடுத்துறோம். பேக் பேக் பிரஷ் கட்டர் எடுத்தாங்க அப்படின்னா ஒரு கல்டிவேட்டர், ஒரு வீடர், ஒரு நைலான் ட்ரிம்மர், ஒரு பிளேடு, 4 அட்டாச்மெண்ட் ஃப்ரீயாக கொடுத்துறோம். ஓகே, என்ன பிரைஸ் கொடுக்குறீங்க? ஸோ சைடு பேக் பிரஷ் கட்டர் வந்து 12,000 கொடுத்துருக்கோம் சார், இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. பேக் பேக் பிரஷ் கட்டர் வந்து 22,000 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி கொடுத்துருக்கோங்க. ஸோ அடுத்த ப்ராடக்ட் இது என்னதுங்க சார்? இது வந்து மினி வீடருங்க சார். ஓகேங்க, களை எடுக்கிற மிஷின். களை எடுக்கிற மிஷினுங்க. அது வந்துட்டு இது எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சின்ன ஃபார்ம், ஒரு நான் 5 ஏக்கர் வச்சிருக்கேன், 10 ஏக்கர் வச்சிருக்கேன் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். ஒரு 1-5 ஏக்கருக்குள்ள வச்சிருக்காங்க அப்படின்னா தாராளமா போதும். அதுவும் குறிப்பிட்ட அட்வான்டேஜ் வந்து 1 அடிக்குள்ள போறக்கு. ஓகே, கரெக்டா 12 இன்ச் 1 அடிக்குள்ள போறதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிருக்காங்க. காய்கறிங்க, பூச்செடிங்க, இது மாதிரி இடத்துல இது நிறைய யூஸ் பண்றாங்க. ஹில் ஸ்டேஷன்ஸ் நிறைய யூஸ் பண்றாங்க. இது 2 ஸ்ட்ரோக் இன்ஜினால பண்ணக்கூடிய 3 HP 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் கொடுத்துருக்கோம், 68 சிசி. ஜென்ரலா எல்லாரும் 3 HP 63 சிசி தான் கொடுப்பாங்க, நம்ம 68 சிசி கொடுத்துருக்கோம் அந்த மினி வீடு இருக்கு. ஓகே, இது கண்டினியூஸா எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணலாம் சார்? எல்லா 2 ஸ்ட்ரோக் இன்ஜினுமே சார் நம்ம 1 ஹவர் யூஸ் பண்ணிட்டுனா அட்லீஸ்ட் 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ரெஸ்ட் ஓடணும், கேப் விடணும். அது வந்து ஆட்டோமேட்டிக்கா மேனுவலா லேபரே எடுத்துருவாங்க. இப்போ இதனோட பிரைஸ்ன்றது எவ்வளவு வரும்? சோ இது வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல 19,999 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க. இதுவும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், இந்த இன்ஜினும் இந்த ஸ்பார்க் பிளக், இந்த கார்பரேட்டர், இந்த ரீகாயில் எல்லாமே நம்ம ஜாப்பனீஸ் டெக்னாலஜில பண்ணதுங்க, சைனீஸ் கிடையாது. நீங்க வெறும் கார்பரேட்டர் எடுத்தீங்கன்னா லோக்கல் கார்பரேட்டருக்கு வந்து 300 ரூபாய் ரேட்டுங்க, ஜாப்பனீஸ் கார்பரேட்டர் 2,300 ரூபாங்க. சோ அது குவாலிட்டி, குவாலிட்டி இன்ஜின்ல ஒரு காம்போனன்ட் தான் கார்பரேட்டர். அந்த ஒரு காம்பனெண்ட்டே இவ்வளோ வித்தியாசம் வரப்ப நீங்கள் ஒரு 4-5 காம்பனெண்ட் கார்பரேட்டர், ஸ்பார்க் பிளக், ரீகாயில் சேர்த்துனீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் வந்துடும். ஓகே, ஸோ இப்போ நம்மள்ட்ட இது மட்டும் தான் மிஷின் இருக்குங்களா, இல்லை இதை தாண்டி வந்து பவர் வீடில் ஆல்மோஸ்ட் ஒரு 12 மாடல் நம்ம பண்ணிடுறோம். இது எல்லாமே நம்மளே ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணுறோம். கோயம்புத்தூரில் கொடிஷியா இண்டஸ்ட்ரியல் பார்க்கில் நம்ம ஃபேக்ட்ரி இருக்கு, யார் வேணால் இப்போ லைவ் வந்து பார்க்கலாங்க சார். ஓகேங்க, ஸோ இதை தாண்டி வேற என்ன மிஷின்ஸ் இருக்குங்க சார்? சார் குழி போடுறதுக்கு இப்போ யூஸ்வலாக வந்து பார்த்தோன்னா கடப்பாறை வச்சு குழி போட்டுட்டு இருப்பாங்க. அது ஒரு பெரிய போடுறதுங்கிறது வந்து செடி நடக்க மட்டும் கிடையாது, இன்னைக்கு இது மாதிரி போஸ்ட் நடக்காகட்டும், ஃபென்சிங் அண்ட் போஸ்ட் நடக்காகட்டும், எல்லாத்துக்குமே ஜென்ரல்
இல்ல கையில போற மேனுவல் எடுத்தா கோஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்ப அதுல அட்வான்ஸா இந்த ட்ராலி எடுத்தா கோஸ் பண்றோம். ஏன்னா இப்ப எல்லாமே நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு லேபருக்கு நம்ம ஃப்ரீயா அவங்களோட டயர்னஸ் கம்மி பண்றோம் அதுக்கு எஃபிஷியன்சி நமக்கு நிறைய இருக்கு. அதுக்கு அந்த ட்ராலி எடுத்தா நம்ம யூஸ் அழகா இப்படி தள்ளிக்கலாம். ஆமாங்க சார், ஈஸியா எங்க வேணா நம்ம தள்ளிட்டு போய் போட்டுக்கலாம் சார். ஓகே, ஏன்னா ஒரு 2 அடி 3 அடிக்கு தான் கேப் விட்டு பண்ணுவாங்க. அப்படியே அழகா எடுத்துட்டு போய் போட்டுக்கலாம். தூக்க வேண்டியது இல்லைங்க. ஓகேங்க, இந்த மேல மூவ்மெண்ட் கீழையும் மேலையும் மூவ் பண்றதுக்கான மூவ்மெண்ட் நம்ம இதுலயே கொடுத்துருக்கோம். ஓகேங்க சார், பாத்தீங்கன்னா ஓ இப்படி மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுலயே மூவ் பண்ணிக்கலாம் இல்ல ஆக்சிலேட்டர் இதுலயே கொடுத்துருக்கோம் சார். சோ ஹேண்ட்லிங்க்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆமாங்க, இப்போ இதனோட பிரைஸ்ன்றது எவ்வளவு வரும்? சார் இது வந்து 2 ஸ்ட்ரோக்ல 68 சிசி இன்ஜின் கொடுத்துருக்கோம் சார். ஓகேங்க, இந்த ட்ராலி அட்டாச்மென்ட் இன்ஜின் எல்லாம் சேர்த்து 30,000 கொடுத்துட்டுறோம். ட்ரில் பிட் வந்து கஸ்டமர் கேத்த மாதிரி. இப்போ சில பேர் செடி நடுறவங்கனா 4 இன்ச் வாங்குவாங்க. ஓகேங்க, 6 இன்ச் வாங்குவாங்க. தென்னை மரம் எல்லாம் பார்த்தா 8 இன்ச் 10 இன்ச் வாங்குவாங்க. பெரிய போஸ்ட் நடக்கும் 12 இன்ச் வாங்குவாங்க. சோ அவங்க என்ன ட்ரில் பிட் வாங்குறாங்க அது மாதிரி பிட்க்கு மட்டும் காஸ்ட் எக்ஸ்ட்ரா பிரைஸ் வந்து மாறும். சூப்பர். சோ இப்போ வந்து விவசாயிகள் வந்து கோயம்புத்தூர் நியர் பைல இருக்கவங்க நேர்ல விசிட் பண்ணி வாங்கிப்பாங்க. இத தாண்டி வேற ஊர்ல இருக்க விவசாயிகளுக்கு எப்படிங்க சார் கூரியர் பண்ண முடியும்? ஸ்பெஷாலிட்டி முல்ல சொன்ன மாதிரி 30 இயர்ஸ் இந்த ஃபீல்ட் இருக்கனால சார் இன்னைக்கு 15 ஸ்டேட்ல சார் இந்தியால 15 ஸ்டேட்ஸ்ல நம்மளோட ஓன் பிரான்ச் இருக்குங்க சார். நம்ம வர்ஷாவோட பவர் வீடர்ஸ்க்கு பிரஷ் கரஸ் ஓன் பிரான்ச் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் இருக்கு. சோ இந்தியால எங்க இருந்தாலும் லீடிங் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் கூட நம்ம டை அப் இருக்கும். சோ நீங்க கீழ ஸ்டோர் ஆயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு என்ன மாடல் வேணும்னு ஃபைனல் பண்ணி நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படினா நீட்டா பேக் பண்ணி பார்சல் சர்வீஸ்லயும் பண்ணி கொடுத்துறோம். இன்னும் இந்தியால ஃபர்ஸ்ட் டைம் மொபைல் போனுக்கு ஃபிரிட்ஜுக்கு வாஷிங் மெஷினுக்கு இஎம்ஐ கொடுக்கிற மாதிரி நம்ம பிரஷ் கட்டர்ஸ்க்கும் பவர் வீடர்ஸ்க்கும் இஎம்ஐ பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு எல்லாத்துக்குமே இஎம்ஐ இருக்கு. இஎம்ஐ இருக்கு. அதாவது என்ன, இந்த சர்க்கிள் இருக்கவங்க மட்டும் தான் போட்டுக்க முடியுமாங்க சார்? ரெண்டு ஆப்ஷன். ஒன்னு வந்து பஜாஜ் ஃபைனான்ஸ், பஜாஜ் கார்டு வச்சிருந்தானா இஎம்ஐ பண்ணிக்கலாம். அது எந்த எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும், எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் பஜாஜ் கார்டு தான் இன்ஸ்டன்ட்டா இஎம்ஐ உங்களுக்கு அப்ரூவல் ஆயிடும். அதே மாதிரி கிரெடிட் கார்டு வச்சிருந்தீங்கன்னா உங்க லிமிட்க்கு ஏத்த மாதிரி, ஏனா கிரெடிட் கார்டு ஒவ்வொருத்தர் சிபிலுக்கு ஏத்த மாதிரி லிமிட் மாறும். அவங்க லிமிட் எவ்வளவோ அந்த லிமிட் இருக்கு, இமிடியேட்டா உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா பண்ணிக்கலாம் சார். பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுமே வியாபாரி ஃபேமிலி தான். வீட்ல வந்து பாத்தீங்கன்னா பிரஷ் கட்டர் சும்மா தான் கிடக்குதுங்க சார். ஒரு டைம் வாங்கிட்டு இது பண்ணா அதுக்கு அப்புறம் அந்த சர்வீஸ் சப்போர்ட் அப்படின்றது ஒரு விஷயம் இல்லாம போயிருச்சுன்றதால இப்போ அந்த சர்வீஸ்ன்னு வரும்போது நம்ம சைடுல இருந்து நம்ம லைவா உள்ள போய் பார்க்கலாம். நம்ம சர்வீஸ் சென்டர், நம்ம ஸ்பேர்ஸும் இது ஒரு ஓப்பன் சேலஞ்சாவே நான் சொல்றேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீங்க பிரஷ் கட்டர் அடிச்சிங்கன்னா ஒரு 100 கணக்கான வீடியோஸ் வரலாம் எந்த சோசியல் மீடியா எடுத்தாலும். பட் யாராவது ஒருத்தங்க அந்த சேல்ஸ் பாயிண்ட்டை தாண்டி நான் இவ்வளவு ஸ்பேர்ஸ் நான் ஸ்டாக் வச்சிருக்கேன் கண்ணு முன்னாடி லைவா வச்சிருக்கேன்னு காமிச்சது கிடையாது. இதுக்கு நான் பார்த்தது கிடையாது. இப்போ நம்ம லைவா பார்க்கலாம். ஒரு 45,000 ஸ்கொயர் ஃபீட்ல கம்ப்ளீட்டா நம்ம பிரஷ் கட்டர் அண்ட் பவர் வீடு இருக்கு, ஸ்பேர்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் இருக்கு. எவ்வளவு ஸ்பேர்ஸ் வச்சிருக்கோம் லைவா நம்மளே பார்க்கலாம். ஒவ்வொரு ரோமே ஒவ்வொரு ப்ராடக்ட் ஒவ்வொரு இன்ஜின் மார்க்கிங் இருக்கும். அந்த இன்ஜின் நம்ம டைரக்டா போனோம்னா எடுத்துலாம். பாத்தீங்களா இங்க வந்து பார்த்தோம்னா இந்த ரேக் ஐ ரேக் இருக்குங்களா? சோ இது வந்து கம்ப்ளீட்டா பிரஷ் கட்டர் ஹவுசிங் பிரஷ் கட்டரோட ஸ்பேர்ஸ் எல்லாமே இந்த ரேக்ல அடுக்கி வச்சிருப்போம். இது மாதிரி ஒவ்வொரு பிரஷ் கட்டர் மாடலுக்கும் ஒவ்வொரு இன்ஜினுக்கும் தேவையான கம்ப்ளீட்டான ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கு. அந்த லாஸ்ட் எல்லாமே ஸ்பேர் பார்ட்ஸ் தான். ஸோ இப்போ மற்றவங்கள்ட்ட ஒரு பிரஷ் கட்டர் வாங்குறதுக்கும் நம்ம கோவை கிளாசிக்கல் இண்டஸ்ட்ரியில் வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசம் சார்? சார் பேசிக்காக ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து அந்த பிரஷ் கட்டர் யூஸ் பண்ற காம்பனன்ஸ் என்னன்னா முன்னாடி சொன்ன மாதிரிங்க சார். இப்போ நம்ம ஒரு தெராசு ரெண்டு வச்சுக்கணும்னு ஒரு சைடு தங்கத்தை போட்டுட்டு சைடு நீங்க ஏதோ மெட்டல் போடணும். தங்கம் போட்டீங்கன்னா தங்கம் தான் போடணும். இன்னைக்கு ஒரு கிராம் தங்கம் 5,000 ரூபாய் மார்க்கெட்ல காமனா இருக்குங்க. ஒரு பிரஷ் கட்டர் 12,000 ரூபாய் இருக்கு. பட் தங்கம் வாங்குறவங்க தங்கம் வந்து பியூரா இருக்கா, 916 இருக்கா, ஹால்மார்க் இருக்கான்னு செக் பண்ணி வாங்குறாங்க. 916 இருந்தா தான் வாங்குறாங்க. பட் ஒரு மிஷின் வாங்குறப்ப ஒரு விவசாய கருவி பிரஷ் கட்டர் 12,000 ரூபாய், பவர் வீடர் கிட்ட 1,00,000 ரூபாய் வருது. 1,00,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றப்ப கூட அந்த கம்பெனி வந்து எத்தனை வருஷம் இருக்கு மார்க்கெட்ல, அந்த கம்பெனிக்கு ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட் இருக்கான்னு செக் பண்றது இல்ல. இன்னைக்கு இந்தியாவில விற்பனை செய்யக்கூடிய 90% நிறுவனங்கள் கிட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் டெஸ்ட் ரிப்போர்ட் கிடையாது. இப்போ நம்மள்ட்ட இருக்குங்களா? நம்ம கிட்ட பிரஷ் கட்டர்ஸ்க்கும் சரி பவர் வீடர்ஸ்க்கும் சரி எல்லாத்துக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் டெஸ்ட் ரிப்போர்ட் இருக்கு சார். ஓகேங்க. அண்ட் இதுக்கான வாரண்டி அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? ஆமா சார், பிரஷ் கட்டர் பொறுத்த அளவுக்கு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் தான், இன்ஜின்ல தான் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருந்தா 6 மந்த்ஸ் வாரண்டி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நம்மளோட காம்பனன்ஸ் எல்லாமே ஜாப்பனீஸ் டெக்னாலஜியில பண்ணக்கூடிய. பிரஷ் கட்டர்ல ஜென்ரலா ப்ராப்ளம் வந்து ரெண்டு விஷயத்துல வரும். ஒன்னு ஸ்பார்க் பிளக், ஒன்னு கார்பரேட்டருங்க. அது ரெண்டுமே நம்ம ஜாப்பனீஸ் டெக்னாலஜியில போட்டுருக்கோம் சார். ஓகே. அண்ட் இப்போ வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு, சர்வீஸ் ரிலேட்டடா இஷ்யூ வந்துருச்சுன்னா ஒரு ஃபார்மர் வந்து எங்கேயோ இருப்பாரு, அவர் அங்க இருந்து தூக்கிட்டு இங்க வரணுங்களா இல்ல எப்படி? ஒரு கொரியர்ல போட்டு விட்டா நீங்க ரெடி பண்ணி? சார் இப்போ 90% ஆஃப் தி ப்ராப்ளம்ஸ் நாங்க வீடியோ கால்ல சார்ட் அவுட் பண்ணிடுறோம் சார். ஓகே. கார்பரேட்டர் க்ளீன் பண்ணி போடுறது, ஸ்பார்க் பிளக் க்ளீன் பண்ணி போடுறது,
ரீகாயில் எப்படி ஸ்டடி பண்ணுறது, ஸ்ப்ரிங் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோ காலே பண்ணி கொடுத்துறோம். மெயின்டெனன்ஸ் வீடியோஸும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணி கொடுத்துறோம். அது தாண்டி ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா ஒரு ப்ரஷ் கட் இன்ஜின் வந்து சாதாரண ஒரு டூவீலர் மெக்கானிக்கே பார்த்துருவாங்க, அதனால பார்க்க முடியாட்டி அந்த இன்ஜின் மட்டும் பேக் பண்ணி எங்களுக்கு பார்சல் சர்வீஸ் அனுப்பிச்சுட்டாங்கன்னா நாங்கள் எடுத்து இங்கே ரெடி பண்ணி திரும்பி அனுப்பிச்சுட்டுருவோம் சார் அவங்களுக்கு. ஓகே சூப்பர். அண்ட் சர்வீஸ் சப்போர்ட்ன்றது கூட்டிட்டு போய் காமிச்சிங்க, அவ்வளோ பெரிய ஏரியா வச்சிருக்கீங்க, ஸ்பேர்ஸுமே வந்து இருக்கு. ஸோ சர்வீஸை பற்றி கவலைப்படவே தேவை. 100% பண்ணுன்னா இது எங்களோட கான்ஃபிடன்ஸ்க்கு நான் உண்மையான சொல்றேன் சார். எங்களோட பிராண்ட் ப்ரஷ் கட்டர் மட்டும் இப்போ நீங்களே உங்கள் வீட்டில் ப்ரஷ் கட் சும்மா கிடைக்குன்னு சொன்னீங்க, அது சர்வீஸ் கிடைக்காச்சு எங்களுக்கு அனுப்பிச்சுருங்க, நாங்கள் சர்வீஸ் பண்ணி. இப்போ வேற பிராண்டுமே பண்ணி எனி பிராண்டு, நீங்கள் எனி பிராண்ட் ப்ரஷ் கட்டர், பவர் வீடர், எர்த்தாகர், இந்த இன்ஜின் சம்மந்தப்பட்ட 2-stroke 4-stroke இன்ஜின் சம்மந்தப்பட்ட எந்த விதமான விவசாய கருவியாக இருந்தாலும் சரி, எந்த கம்பெனியில் நீங்கள் வாங்கி சர்வீஸ் கிடைக்காம இருந்தாலும் சரி, எங்களுக்கு இங்கே அனுப்பிச்சுட்டீங்க அப்படின்னா நாங்கள் அதை எடுத்து சர்வீஸ் பண்ணி உங்களுக்கு திரும்பி அனுப்பிச்சிட்டோம். ஸோ ரொம்ப பொறுமையாக வந்து உங்கள்கிட்ட இருக்க மிஷினரிஸ் எல்லாமே வந்து டெமோ காட்டினீங்க, ப்ளஸ் எக்ஸ்பிளைனும் பண்ணீங்க. ஸோ உங்களுக்கு பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு வந்து உங்களுக்கு இந்த பொருள்லாம் தேவைப்படுது அப்படின்னா அவங்களோட நம்பர் கீழே இருக்குது, ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்களாலும் சரி இல்லை கால் பண்ணிங்களாலும் சரி உங்கள் இடத்துக்கே ப்ராடக்ட்டை வந்து டெலிவரி பண்ணி வைப்பாங்க, வேணுன்றவங்க வந்து காண்டாக்ட் பண்ணிக்கங்க. சார் நம்ம இங்கே இருக்கும்போது எந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்களோ சேம் ரெஸ்பான்ஸ் நம்மளோட வியூவர்ஸ்க்கும் கொடுக்கணும். கண்டிப்பாக கண்டிப்பாங்க சார். ஓகே ரொம்ப நன்றி.